கீழே வந்து மட் எடுக்கிறதுக்கு உள்ள பிளாஸ்டிக் வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 feet எடுத்தாலும் உள்ள பிளாஸ்டிக் வந்துட்டு தான் இருக்கு. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது ஏன் சென்னையில் தண்ணி எல்லாம் போச்சு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது. இவ்வளோ பெரிய ஏரியில வாட்டர் பாடிஸ் ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராய்ட் பை ஆல் த மீன்ஸ் டியூ டு த கார்பேஜ், டியூ டு சுவேஜ், டியூ டு என்க்ரோச்மெண்ட். ஆனால் வந்து இங்கே இருக்க மக்கள் தான் அதை பாதுகாக்கணும். ஸோ அவங்க வந்து குப்பை போடாமல் இருந்தால் தான் வந்து இது சுத்தமாக இருக்கும். இன்னைக்கு ஸோ பீப்புள்ஸ் கண்டிப்பாக வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ பீப்புள்கிட்ட லோக்கல் பீப்புளும் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செகண்ட்லாம் வந்து அவங்க கவர்ஸ் போட்டே இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவங்ககிட்ட. இந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் மட் எடுக்க கீழே வந்து பிளாஸ்டிக் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம 2 feet எடுத்தாலும் உள்ள பிளாஸ்டிக் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து வெளியே எதிர்பார்க்காம ஸோ மாற்றம் நம்பிட்டு தான் வரணும். ஸோ பப்ளிக்கே கொஞ்சம் மாறணும். ஸோ இப்போ எல்லாம் லோக்கல் கொஞ்சம் மாறி இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே மாறணும். தேங்க்யூ. பேர் கருணாகரன். ரெண்டாவது நாளாக இன்றைக்கி வாலண்டியரிங் வந்திருக்கேன். எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி சில சேவைகள் பண்ணுறது பிடிக்கும். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது ஏன் சென்னையில் தண்ணி இல்லாமல் போச்சு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது. இவ்வளோ பெரிய ஏரியில் ரெண்டாவது நாளாக இந்த இடத்த மட்டும் நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 25 பேர்லேருந்து 30 பேர் வரைக்கும் தோண்ட தோண்ட எல்லா வகையான குப்பையும் வருது. அதாவது ஒரு 5 வருஷத்துனால போட்டு வச்ச குப்பையிலேருந்து நேற்று போட்டது வரைக்கும் எல்லா குப்பையும் இருக்குது. பிளாஸ்டிக்கு, பழைய பேக்கு, துணி, எல்லா விதமான குப்பையும் இருக்குது. பாட்டில், உடச்சி போன பாட்டில். அப்போது இது எடுக்கும்போது இத்தனையும் போய் பூமியை அடைக்கும்போது எப்படி தண்ணி, மழை எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. அந்த தண்ணி கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டப்படுறது இப்போ சென்னையில் எல்லாருக்கும் தெரியுது. இப்போ எல்லோரும் வந்து வாலண்டியர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது மட்டும் இல்லை, இந்த 40 பேர் 50 பேர் மட்டும் இல்லை, இது நிறைய கூட்டம், நிறைய மக்கள் இருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தன்னோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டு குப்பையை வந்து இந்த மாதிரி வெளியில் கண்டாடத்தில் வீச மாட்டேன். பொதுவாக இந்த மாதிரி ஆறு ஏரி குளம் தண்ணி தேங்க இடத்துல தான் போட மாட்டேன், குப்பை தொட்டில் மட்டும் தான் போடுவேன், இல்லைனா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த உணர்வு, அந்த பொறுப்பு வந்துட்டாலே போகணும். நம்ம சமுதாயம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஒன்றும் இல்லை, இதை 1 மாதத்தை க்ளீன் பண்ணி எடுத்தலாம், 2 மாதத்தை க்ளீன் பண்ணி எடுத்தலாம். அதுக்கப்புறம் எப்படி இதை பாதுகாக்க போகிறோம், எப்படி நம்ம நீர்நிலைகளை நல்லபடியாக கொண்டு போகிறோம், அடுத்த சந்ததிக்கு எப்படி நம்ம நல்ல தண்ணியை நல்ல நிலத்தை நல்ல ஒரு சுற்றுப்புற சுகாதாரத்தை கொடுக்க போகிறோங்கிறது பெரிய கேள்விக்குறி. அது இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லை, எல்லாரோட பொறுப்பும் இருக்குது. அதை பண்ணாலே நம்ம இந்தியா வந்து ஒரு நல்ல இதாகிடும், நல்ல ஒரு அருமையான இடமாகிடும். நன்றி. குட் மார்னிங். செகண்ட் டைம் தட் ஐம் கம்மிங். ஐ காட் திஸ் மெசேஜ் த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் ஐ ஃபெல்ட் இட்ஸ் மை டியூட்டி ஆஸ் எ சிட்டிசன் டு கம் ஹியர் பிகாஸ் ஆர் வாட்டர் பாடிஸ் ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராய்ட் பை ஆல் த மீன்ஸ் டியூ டு த கார்பேஜ், டியூ டு சுவேஜ், டியூ டு என்க்ரோச்மெண்ட். ஸோ தேர்ஃபோர் ஐ தாட் தட் லெட் மீ ஹாவ் திஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. த்ரூ திஸ் ஐ எம் லேர்னிங் ஹவு த வாட்டர் பாடிஸ் ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராய்ட் அண்ட் மேபி வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வி கேன் டேக் further recovering from this. I give all the best to all the volunteers who are present here. It's really heartening to see all the age groups, starting from a children of 1 year, 2 years to parties like 70s. They are all encouragement for us to keep on going. Thank you. Clean பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 வாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னா முடிச்சுட்டு, ஏன்னா இப்போ இந்த ஏரியா வந்து நம்ம எல்லாம் வெளியிலேருந்து வந்திருக்கோம், நம்ம வந்து ஒரு நாள் பண்ணிட்டு போயிடுவோம். பட் ஆனால் வந்து இங்கே இருக்க மக்கள் தான் அதை பாதுகாக்கணும். ஸோ அவங்க வந்து குப்பை போடாமல் இருந்தால் தான் வந்து இது சுத்தமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த விழிப்புணர்வு பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சதுக்கு ஷேர் பண்ணுங்கள், குப்பை போடாதீங்கன்னு சொல்லுங்கள். வேலை சரி டீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ.